Hi, welcome back to the channel Tamil Beauty Beats. And I am Patina Deepashree. So, we are going to see video we are going to see pimples. We are going to see this video definitely. Pimples are super solutions in the video. Okay? So, in this video, we will give you 7 tips. If you have pimples, definitely follow up. If you have any follow up, easy to get pimples. If you have friends who have pimples, you can suggest this remedy. You can suggest this super workout. Chemicals are natural. Okay? So, that's in this video. In the video, I will show outfit and lipstick. Lipstick is SKL and yoke up like this shade. And outfit வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் কুর্তা கீழ வந்து நைட் வேர் பேண்ட் தான் போட்டுக்கறாங்க கண்டுக்காதீங்க நார்மலா டாப் மட்டும் தான் வீடியோல தெரியும் நான் போட்டுச்சிருக்கேன் நானே சோ டாப் வந்து பாத்தீங்கன்னா ஆஜியல இருந்து வாங்கி இருந்த ஒரு কুর্তা ஓகே இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள போலாம் சோ முதல் டிப் வந்து என்ன அப்படிን பாத்தீங்கன்னா நமக்கு இப்ப இது எல்லாரும் காமனா சொல்ற ஒரு விஷயம் பட் डेफिनेटா நீங்க வந்து ஃபாலோ பண்ணனும் நிறைய பேர் இன்னும் அந்த தப்பு வந்து பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு பிம்பிள் வந்திருக்கனா அந்த பிம்பிள வந்து கை வச்சு நோண்டுவோம் இது வந்து பெருசா இருக்கா குட்டியா இருக்கு இது நிஜமாவே பிம்பிள் தானா இல்ல கட்டி அப்படி சொல்லிட்டு அதை வச்சு ஏதாவது ஒரு வித்தை இறக்க வேண்டியது நம்ம சித்த விளையாட்டு எல்லாத்தையும் நான் வந்து போய் இறக்கிட்டு இருப்போம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது சோ பிம்பிள் வந்து கண்டிப்பா வந்து பாப் அவுட் பண்ணக்கூடாது அப்படி பாப் அவுட் பண்ணீங்கன்னா அந்த பிம்பிள் வந்து உடைஞ்சிருச்சு அது உங்களுக்கு திருப்தியா இருக்குமே தவிர அந்த பிம்பிள்ஸ் வந்து கொஞ்ச நேரத்துல இன்னொரு பிம்பிளா பக்கத்துல வரும் ட்வைங்கின்னு முளைச்சிட்டு நிற்கும் மறுபடியும் அதை உடைப்பீங்க இன்னொன்று வந்து பக்கத்துல வந்து ரெண்டு புதுசா முளைச்சிட்டு நிற்கும் சோ அதனால வந்து பிம்பிள்ஸ் வந்து பாப் அவுட் பண்ணக்கூடாது சோ டிப் நம்பர் 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிம்பிள்ஸ்க்கு வந்து கரெக்டான ஃபேஸ் வாஷ் வந்து யாருமே சூஸ் பண்ண மாட்டோம் ஈவன் பிம்பிள்ஸ் வருதோ இல்ல ரெகுலரா வருதுன்னா நம்ம டெஃபினட்டா அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஃபேஸ் வாஷ் ஆர் கிளென்சர் எது உங்களுக்கு புரியுது எனக்கு வச்சுக்கலாம் ஃபேஸ் வாஷ்னே சொல்றேன் அதுதான் ஈஸியா இருக்கும் ஓகே ஸோ அதனால ஃபேஸ் வாஷ் வந்து அதுக்குன்னு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு குறிப்பிட்ட டைம்ல மட்டும் ஸோ அது வந்து எக்கச்சக்க ஃபேஸ் வாஷ் இருக்கு மார்க்கெட்ல பிம்பிள் கிளியர் இருக்கும் அப்புறமா நிறைய பேர் வச்சு விற்பாங்க பிம்பிள்ஸுக்கு ஆக்னி போன் ஸ்கின்க்கு அப்புறம் சொல்லிட்டு நிறைய விற்கும் நான் பர்சனலாக யூஸ் பண்ணதை ஒரு 3 மந்த்ல சஜஸ்ட் பண்றேன் டெஃபினட்டா ஒரு கிளென்சர் யூஸ் பண்ணுங்க ஏன்னா பிம்பிள்ஸ் வரப்போ நம்ம நேச்சுரலா வந்து ஃபேஸ் வாஷ் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணுறது கடலை மாவு அரிசி மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் யூஸ் பண்ண வேணாம் ஏன்னா ஹோம் ரெமெடி வந்து பண்ணலாம் பட் கிளென்சர் அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட்ல விற்கிற கிளென்சர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே ஆட் பண்ணணுன்றதுனால சொல்றேன் ஸோ 3 ஆப்ஷன் வச்சிருக்கேன் உங்களுக்கு ஸோ முதல் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பயோட்டிக்கோட பயோ நீம் பியூரிஃபைங் ஃபேஸ் வாஷ் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணலாம் ஓகே இந்த ஃபேஸ் வாஷ் வந்து சீரியஸாகவே ரொம்ப நல்லா இருக்கும் நான் வந்து பர்சனலி யூஸ் பண்ணிருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு சில பேர் யூஸ் பண்றதுக்கு நான் சஜஸ்ட் பண்ணி அவங்களும் யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா அரோமா மேஜிக் டீ ட்ரீ ஃபேஸ் வாஷ் நினைக்கிறேன் பச்சை கலர்ல இருக்கும் நான் உங்களுக்கு வந்து அதை லிங்க் பண்ணிடுறேன் அது வந்து நான் யூஸ் பண்ணி என்னோட வீடியோஸ்ல கூட நிறைய வீடியோஸ்ல வந்து அந்த ஃபேஸ் வாஷ் வந்து சஜஸ்ட் பண்ணிருக்கேன் நான் பர்சனலி யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அடுத்த ஃபேஸ் வாஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா கிளீன் அண்ட் கிளியர் பிம்பிள் கிளியர் ஃபேஸ் வாஷ் சொல்லிட்டு ஒன்று விற்குது ஸோ ஓகே 3 ஆப்ஷன் இருக்கு மூணுத்துல நீங்க எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா டிப் நம்பர் 3 வந்து நம்ம பார்க்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு டிப் டெஃபினட்டா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க பாப் அவுட் பண்ணக்கூடாது இன்னொன்று வந்து கரெக்டான ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ தேர்ட் டிப் என்ன அப்படின்னா நேச்சுரலான ஒரு மாஸ்க் செம்மையாக ஆக்ட் பண்ணும் ஏன்னா வந்து சமயத்தில் நான் இந்த மாஸ்க் யூஸ் பண்ணுவேன் ரொம்ப அதிகமாக பிம்பிள்ஸ் வருது அப்படின்னா டென்ஷன் ஆகிட்டேன் வீடியோவில் வந்து நல்லா ப்ரெசென்டபிளாக தெரியணும்னா இன்ஸ்டன்டா நான் ஃபாலோ பண்றது வந்து இந்த மாஸ்க் தான் இருக்கும் இந்த மாஸ்க் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு உங்களுக்கு வந்து கிளியரா காமிக்கிறேன் நீங்க இதை பார்த்துட்டு நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்க ஃபேஸ்க்கு ஸோ இந்த ஹோம் ரெமெடிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு குட்டி கப் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மெயினாக வந்து ஆலோவேரா ஜெல் வந்து எடுத்துக்கோங்க நல்லா ஆக்ட் பண்ணும் கூலிங்காக இருக்கும் இந்த மாஸ்க் ஓகேவா ஸோ ஈவன் சென்சிட்டிவ் ஸ்கின் வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ ஆலோவேரா ஜெல் வந்து கரெக்டாக த்ரூண்டு எடுத்துக்கிட்டா போதும் ஏன்னா பிம்பிள்ஸ் இருக்கிற ஏரியாவில் மட்டும் அப்ளை பண்ணால் போதும் எனக்கு வந்து பிம்பிள்ஸ் இப்போதைக்கு ஃபேஸில் இல்லை பட் எனக்கு வந்தப்பெல்லாம் இதுதான் ட்ரை பண்ணுவேன் கூடவே வயம் ஆயுர்வேதாவோட டீ ட்ரீ ஆயில் எடுத்துக்கிறேன் ஸோ இது வந்து ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் டீ ட்ரீ ஆயில் வந்து எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க உங்களுக்கு வேணும்னா லிங்க் கொடுத்துறேன் செக் பண்ணிக்கலாம் நீங்கள் இது வேணும்னா ஓகேவா ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு எந்த இடத்துல பிம்பிள் இருக்கோ அங்கே மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டா போதும் கரெக்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸில் நீங்கள் வந்து தாராளமாக வந்து வாஷ் பண்ணிக்கலாம் ஸ்கின் சூப்பராக இருக்கும் பிம்பிள் சீக்கிரமாக போயிடும் நம்ம வந்து 3 சீக்ரெட் பார்த்துருவோம் 4வது சீக்ரெட் வந்து மூவ் பண்ணலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கண்டிப்பாக எல்லாருமே செய்யலாம் டெய்லியுமே செய்யலாம் லைக் பிம்பிள்ஸ் இருக்குன்னா அந்த பிம்பிள்ஸ் இருக்கிற டைம் ஃபுல்லாகவே செய்யலாம் நிறைய வாட்டி செய்யலாம் என்னன்னா ஐஸ் கியூப் ஓகே ஐஸ் கியூப் வந்து ரொம்பவே நல்லது போர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்துக்கு வந்து ஐஸ் கியூப் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது பிம்பிள்ஸ்க்கு வந்து ஐஸ் கியூப் வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐஸ் கியூப் வந்து அந்த பிம்பிள்ஸ் மேலே கொஞ்சம் நம்ம வந்து பொறுமையாக ரப்பனை ரப்பன் என்ன ஆகும்னா அந்த பிம்பிள் அப்படியே சப்ரஸ் ஆகும் சப்ரஸ்னா சப்பையாருது ஈஸியாக சொன்னால் சப்பையாயிடுது பிம்பிள் அப்படியே வளராமல் அதோட வளர்ச்சி நின்றுடும் ஓகேவா அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஸோ என்ன பண்ணணும்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க முன்னாடி சொன்ன மாதிரி நல்ல கிளென்சர் யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா இந்த ஐஸ் கியூப் இருக்கு இல்லையா அதை வந்து ஃபுல் ஃபேஸ்க்கே நீங்கள் வந்து தேக்கலாம் பிம்பிள் இருக்கிற ஏரியா மட்டும் இல்லை ஃபுல் ஃபேஸ்க்கே நீங்கள் வந்து தேக்கலாம் அந்த மாதிரி ஃபுல் ஃபேஸ்க்கு பொறுமையாக ரப் பண்ணுங்க ஒரு டவலில் முக்கியம் இல்லை ஸ்ட்ரைட்டாகவே கூட ஐஸ் கியூப் ரப் பண்ணலாம் பட் நிறைய பேர் ஸ்ட்ரைட்டாக ஐஸ் கியூப் ரப் பண்ண மாட்டாங்க ரொம்ப சில்லுன்னு இருக்கும் பட் நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்ட்ரைட்டாக வந்து ஐஸ் கியூப் போடுறதுக்கு பட் நீங்கள் ஏதாவது ஒரு துணியில் வச்சு கூட நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ ஃபுல் ஃபேஸ் அந்த மாதிரி பண்ணிட்டதுக்கு அப்புறமா வேறு எதுவும் ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ண வேணாம் அப்படியே ஐஸ் கியூப் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு இது 2லேருந்து 3 வாட்டி கூட நீங்கள் செய்யலாம் அந்த பிம்பிள்ஸ் சப்பையாகி சப்பஸ் ஆறு வரைக்கும் ஓகேவா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிப் நம்பர் 5 வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நேச்சுரல் மாஸ்க் சொல்லிட்டு ஐஸ் கியூப் சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு மெத்தடுமே இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று ஃபாலோ
ஃபாலோ பண்ணா போதும். ரெண்டுத்தையும் சேர்ந்து ஃபாலோ பண்ணணும் இல்ல. ஒன்னு மாஸ்க் ஃபாலோ பண்ணுங்க, அப்படி இல்லனா ஐஸ் கியூப் மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. அப்படி இல்லனா இப்ப நான் சொல்றேன்ல இந்த மெத்தட் டிப் நம்பர் 5 சொல்றேன்ல. இது வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சோ மொத்தத்தையும் சேர்ந்து எல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. நான் கிளியரா சொல்லியும் நீங்க வந்து நிறைய பேர் வந்து திருப்பி திருப்பி அந்த டவுட் கேக்குறீங்கன்றதனால நான் சொல்றது கிளியரா புரிஞ்சுக்கோங்க. என்ன மெத்தட் அப்படினா கிரீன் டீ மாஸ்க் அப்படினு சொல்லலாம். இது அப்படினா நம்ம வீட்ல எல்லார வீட்லயும் ஒரு மேக்ஸिमम வீட்ல இப்பலாம் வந்து கிரீன் டீ சாப்பிட்டு குடிக்குறாங்க. சோ நம்ம என்ன பண்ணனும்னா அந்த கிரீன் டீ நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. யூஷுவலா கிரீன் டீ போடுற மாதிரி போட்டுக்கோங்க. கிரீன் டீ பொடியை போட்டுட்டு தண்ணியில நல்லா கொதிக்க வச்சிட்டு அந்த தண்ணியில வந்து என்ன பண்றீங்கன்னா காட்டன் பேட் இருக்கும். காட்டன் பேடோ இல்ல உங்க வீட்ல ரொம்ப மெல்லிசான காட்டன் துணி இருந்தா குட்டியா ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அத வந்து அந்த துணியில அந்த கிரீன் டீ இருக்கு இல்லையா அதுல வந்து வெச்சிட்டு அப்படியே பிம்பிள் இருக்கிற ஏரியால வைங்க. ஓகே, இந்த மாதிரி அது ஓவர் நைட் கூட விடலாம். அந்த கிரீன் டீ வந்து காட்டன் பேட்ல முக்கி அப்படியே வச்சு ஓவர் நைட், அதாவது நைட் ஃபுல்லா கூட அது அப்படியே இருக்கலாம். இல்லனா அது அந்த காட்டன் பேட்ல அந்த இது காயற வரைக்கும் வச்சுக்கலாம். இல்ல கரெக்டா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்துட்டு மறுபடியும் ஒரு 1 ஹவரோ 2 ஹவர்ஸோ கழிச்சு மறுபடியும் அதே மாதிரி நீங்க பண்ணலாம். சோ இது வந்து மெத்தட்ஸ் எத்தனை, ஐ மீன் இது வந்து எத்தனை வாட்டி வேணாலும் நம்ம பண்ணலாம். ஒரு நாளைக்கு 2 ல இருந்து 3 தடவை பண்ணலாம். எவ்வளவு நம்ம எவ்வளவு நிறைய வாட்டி பண்றோமோ அந்த அளவுக்கு சீக்கிரம் பிம்பிள்ஸ் வந்து குறைஞ்சி சர்ப்ரைஸ் ஆயிடும். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து டிப் நம்பர் 6 வந்து பார்க்க போறோம். இதுவும் வந்து அகைன் வந்து சூப்பரான ஒரு நல்ல ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒன்றுதான். அது என்னன்னா இது வந்து என்ன சொல்றது இன்ஸ்டன்டா வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்படின்னா இதை ட்ரை பண்ணலாம். ஷீட் மாஸ்க் வந்து போடலாம். இப்போ மார்க்கெட்ல வந்து ஷீட் மாஸ்க் புதுசா இருக்கு அப்படின்னா ஷீட் மாஸ்க் வெள்ளையா இருக்கும், கரெக்டா கண்ணு மூக்குவா இருக்கிற ஏரியால மட்டும் கட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை எடுத்து அப்படியே மூஞ்சல போட்டு 2 நிமிஷம் வச்சு தூக்கி போட வேண்டியதான். அதான் ஷீட் மாஸ்க். ஓகேவா? தெரியாதவங்களுக்கு சொல்றேன். சோ ஷீட் மாஸ்க் வந்து நிறைய வந்து நான் நம்ம வீடியோஸா சஜஸ்ட் பண்ணிருக்கேன், நிறைய நான் போட்டு காமிச்சிருக்கேன். என் சிஸ்டர் சேனல்ல நீங்க வந்து பார்த்தா தெரிஞ்சிருக்கும். சோ ஷீட் மாஸ்க் வந்து ரொம்ப சூப்பரா வச்சுக்கோ. ஸ்கின் நல்லா ஹைட்ரேட்டிங்கா நல்லா வச்சுக்கோ. ஓகேவா? சோ ஷீட் மாஸ்க் வந்து முகத்தை ட்ரையாவே இருக்காது. உங்க ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகுதுன்னா டெஃபினட்டா ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணுங்க. டீ ட்ரீ ஷீட் மாஸ்க், அதுக்கப்புறம் ஒரு சில ஷீட் மாஸ்க் இருக்கு கரெக்டா பிம்பிள்ஸ் மட்டும் போக்கஸ் பண்ற மாதிரியான ஷீட் மாஸ்க் எல்லாம் இருக்கு. சோ நான் வந்து பாத்தீங்கன்னா குட் பிப்ஸோட டீ ட்ரீ ஷீட் மாஸ்க் வந்து உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் காமிக்கிறேன். அதே மாதிரி நீங்க வந்து டெஃபினட்டா யூஸ் பண்ணுங்க. சோ அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஷீட் மாஸ்க்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து குட் வைப்ஸோட டீ ட்ரீ கிளென்சிங் ஷீட் மாஸ்க் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. டீ ட்ரீ வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பிம்பிள்ஸ்க்கு வந்து ரொம்ப சூப்பர் ஆக்ட் பண்ணும். சோ ஈவன் மாய்ஸ்சரைசர் எதுலையுமே ஒரு 2 டிராப் டீ ட்ரீ ஆயில் யூஸ் பண்ணி பண்ணாலே உங்களுக்கு பிம்பிள்ஸ் சீக்கிரம் ரெடியூஸ் ஆகும். பட் ஷீட் மாஸ்க்ல வைக்கும் போது ஈஸியா டக்குன்னு பண்ணிடலான்றனால காமிச்சிருக்கேன். ஸோ ஷீட் மாஸ்க் வந்து யூஸ் பண்ண தெரியலனா ஜஸ்ட் எடுத்துக்கோங்க. அது கரெக்டாக கொஞ்சம் ஓப்பன் பண்ணிவிட்டு கண்ணு மூக்கு வாயெல்லாம் பார்த்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் பாட்டு கேட்குறது டிவி பார்க்குறது அந்த மாதிரி ஏதாவது அதை போட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அது நல்லா ஃபுல்லாக ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட் பண்ணும். அண்ட் இது வந்து பேசிக்காக வந்து ஷீட் மாஸ்க் நம்ம ரொம்ப ரெகுலராக யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வாரத்துக்கு ஒரு வாட்டி போட்டால் கூட நல்லது தான். அண்ட் அந்த பேக்கில் இருக்கிற மீதி இருக்கிற அந்த சீரம் இருக்கு இல்லையா அதை அப்படியே மேலே தடவி விட்டுக்கோங்க. நல்லா க்ளோயிங்காக இருக்கும் ஸ்கின், சீக்கிரம் பிம்பிள்ஸ் போகும். பாத்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட் டிப் வந்து பார்க்க போறோம். இது வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தால ஹோம் ரெமடிஸ் ஒரு சில சொல்லியிருப்பேன், லைக் ஐஸ் கியூப் அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த ஒரு நேச்சுரல் மாஸ்க் அண்ட் இதுக்கு முன்னாடி ஷீட் மாஸ்க் சொல்லியிருப்பேன். வேற என்ன சொன்னேன், அதுக்கப்புறம் கிரீன் டீ மாஸ்க். ஸோ நாலு சொல்லியிருக்கேன். இந்த நாலுத்துல ஏதாவது ஒன்று மட்டும் ஃபாலோ பண்ண போதும், எது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அது ஃபாலோ பண்ணிக்கலாம். கண்டிப்பா வந்து பார்க்க போறது வந்து லாஸ்டான ஒரு டிப். ஓகே, இது டெஃபினட்டா வந்து செய்யுங்க. ஏன்னா இந்த ஒன்றுத்துல நம்ம தப்பு பண்ணோம்னா என்னதான் நம்ம ஹோம்மேட் ரெமடி போட்டாலும் என்னதான் நம்ம வந்து நிறைய நம்ம முகத்துல என்னெல்லாம் பிளாக் பிளாக் என்னெல்லாம் போட்டாலுமே அதை வந்து மொத்தமா சொதப்பிட வேண்டியது என்னன்னா பாத்தீங்கன்னா தண்ணி சரியா குடிக்கணும். நம்ம என்ன பாத்தீங்கன்னா ஒரு பையன் வந்து ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 3.5 லிட்டர்ஸ்ல இருந்து 4 லிட்டர்ஸ் வரைக்கும் தண்ணி குடிக்கலாம். அண்ட் விமன்ஸ் வந்து 2.5 லிட்டர்ஸ்ல இருந்து 3 லிட்டர்ஸ் வரைக்கும் நீங்க தண்ணி குடிக்கலாம். ஓகேவா? குடிக்கலாம் வளரிட்டு இருக்கேன் நான் குடிக்கலாம். ஓகேவா? அதனால வந்து தண்ணி வந்து நம்ம அதிகமா எடுத்துக்கணும். ரொம்ப கம்மியா தண்ணி குடிச்சோம்னா உங்க ஹைட்ரேஷனே இருக்காது உடம்புல. சோ இட் மேக்ஸ் த பிம்பிள், நிறைய பிம்பிள்ஸ் வரதுக்கு ஒரு மெயினான ஒரு ரீசனா இருக்கு. ஸோ அதனால தண்ணி நிறைய 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 குடிங்க. உங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்துருச்சுன்னா ஐயோ பிம்பிள்ஸ் வந்துருச்சுப்போ இதுக்காகவே தண்ணி குடிக்கணும்னா அது குடிங்க. ஏன்னா அது வந்து ஒரு நல்ல டிப்பாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து அதை தப்பு பண்ணிட்டு சொல்றது என்னன்னா நான் எவ்வளவோ மாசம்லாம் ட்ரை பண்ண எனக்கு என்னாலும் பிம்பிள் போக மாட்டேங்குதுன்றீங்க. இதை நீங்க தப்பா பண்ணீங்கன்னா எது நீங்க ட்ரை பண்ணாலுமே உருப்படாது. ஓகே, அதை நீங்க வந்து பாத்துக்கோங்க. அதான் இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நான் வந்து சொல்லியிருக்கிற 7 டிப்ஸுமே டெஃபினட்டா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறது மட்டும் ஃபாலோ பண்ண போதும், எல்லாத்தையும் சேர்த்து குழப்பி ஃபாலோ பண்ணிக்காதீங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும் டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய இந்த மாதிரி ஹோம் ரெமடிஸ் வந்து நான் போடுறேன். ரீசென்ட் டைம்ஸ் நிறைய ஹோம் ரெமடிஸ் போடுறேன். அதில் உங்களுக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் இருக்குது, கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அண்ட் அப்போ தான் என்னோட வீடியோ எல்லாத்துக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் சீக்கிரமாகவே நான் கிவ்வே வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்து நான் கிவ்வே போடல நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தேன். சீக்கிரமாகவே நல்ல ஒரு பெரிய கிவ்வே வந்து டிபிபியில் அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க? அடுத்து என்ன மெயினாக வந்து உங்களுக்கு எந்த ஹோம் ரெமடி வந்து தேவைப்படுது ரொம்ப அதிகமாக அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எதுக்கு நிறைய ரெக்வஸ்ட் வருது அதை நான் அடுத்த ஹோம் ரெமடியாக பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ட்விட்டரில் வந்து டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் எடுத்துமே நான் வந்து ஆக்டிவாக இருப்பேன். ஸோ இப்போ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. பாய்.